பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக திரு ஐயன் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகராக, தமிழ்நாட்டினுடைய முதல் அங்கீகரிக்கப்பட்ட ஃபேக்ட் செக்கராக, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நீட் விவகாரம் குறித்து நம்மோடு விரிவாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். இன்னை வணக்கம். வணக்கம். நீட் விவகாரத்துல இப்போ இந்த ஆட்சி அமைந்த பிறகு இரண்டு பேர் உயிர் பலியாகி இருக்கிறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பையன், இன்றைக்கு ஒரு மாணவி, இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கு காரணம் திமுக தான், அவர்கள் கொடுத்த நம்பிக்கை தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படின்னு அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா திமுக தொடர்ச்சியா நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்துவோம், பாதிக்கப்படும் மாணவர்களோடு நாங்கள் துணி நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசியல் பார்வையாளரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக இருக்கும்போது வந்து நீட் இருக்கத்தான் போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸின் அடிப்படையில் அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அடிப்படையில் இந்த குழந்தைகளுடைய மரணத்தை ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்குறதுல அர்த்தமே இல்லை. அடிப்படையே தவறு. நீட்டு அப்படின்றது தான் அடிப்படை காரணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா நீட்டே தவறு. அதுக்கு பிறகு அது இது காரணம், இவர்கள் காரணம், அவர்கள் காரணம், சின்ன சின்ன பாலிடிக்ஸ்குள்ளே போகிறது அர்த்தம். நீட்டுங்கிறது அநீதி. நீட்டுடைய அநீதியின் காரணமாக அதை போராடி எதிர்த்து நிற்க முடியாம, அது எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகும் அதை ஜெயிக்க முடியாதனால, எதிர்த்து நின்றாச்சு ஜெயிக்க முடியாத காரணத்துலதான் அனிதாவுடைய அந்த ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு பின்னால நிறைய குழந்தைகள் அதை அந்த மாதிரியான பேட்டர்ன்ல போறாங்க. அதுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ், அதற்கு ஏற்படுற பணச்செலவு, அதற்கு ஏற்படுற வருடங்கள். மூணாவது தடவை எழுதுறான் அந்த தம்பி. மூணு வருஷம் ஒரு பிள்ளைய ஒரு பாடத்தை படிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கு? அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவு தேர்வு மூன்று ஆண்டுகளா? அதுதானே இங்க வந்து ஒழிச்சோம். ஏ கலைஞர் என்ன செஞ்சாரு? என்ட்ரன்ஸ் வேண்டாம்னாரு. ஏன் என்ட்ரன்ஸ் வேணாம்னாரு? இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டாம்னாங்க. ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணாம்னாங்க? இம்ப்ரூவ்மெண்ட்டும் என்ட்ரன்ஸ் என்ன ஆகுது? ஒரு பிள்ளைய ஒரு தடவை பரிசை கட்டுறீங்க, அதில் அந்த பிள்ளை படிக்குது, மார்க் வாங்குது, மார்க் வாங்கின பிள்ளை அதுதான் அதோடைய அறிவு. அந்த ஒரு வருடத்திற்குள்ள அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு நம்ம ஒரு அடுத்த இடத்துக்கு நகர்த்தோம். இல்லை, என்னால் அந்த வருஷம் சரியாக படிக்க முடியல, அதனால நான் ஒரு வருஷம் திரும்ப டுவெல்த் படிக்கிறேன், திரும்ப என்ட்ரன்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு வசதி இருக்கிற மாணவர் அதை ஒரு ரெண்டாவது தடவை பண்ணலாம். இன்னும் வசதி இருக்கிற மாணவர் அதை மூணாவது தடவை பண்ணலாம். அப்படி பண்ணுவதனால அவர் வந்து மெடிக்கலுக்குள்ளே போகலாம். அவருக்கு வந்து மூன்று ஆண்டுகள், எல்லாரும் ஒரு வருஷம் படித்ததை அந்த பிள்ளை மூணு வருஷம் படிக்கும். படிக்கும்போது அது ஓவர் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ ஓவர் அட்வான்டேஜ் இருக்கிற பிள்ளை அந்த வேலையை செஞ்சிடும், அங்கே போயிடும், அந்த சீட்டு கிடச்சிரும். அப்போ முதன் முதல்ல ஒரு சாதாரண பையன் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சிக்கலையும் தாண்டி ஜெயிச்சு வரான்ல, அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுரும். அப்போ அடிப்படையில் எதனால இது வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, அடிப்படையில் எனக்கும் உனக்கும் ஆண்டு வித்தியாசம், கல்வியை மீண்டும் மீண்டும் உனக்கு கிடைக்கிறதுக்கான நாட்கள் கூட கிடைக்கிறதே ஒரு ஒரு மோசமான அணுகுமுறை, அது வேண்டாம். இப்போ என்ட்ரன்ஸை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியுது, ஒன்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற இடம் இருப்பதே தவறானது. அப்போ எல்லாருக்கும் ஒரே பரிசு, எல்லா புத்தகமும் ஒரே புத்தகம், அந்த புத்தகத்தில் படித்த அந்த பரிசையில் எல்லாரும் அதில் தான் நடத்துகிறாங்க. ஒருத்தர் கூட படிக்கலாம், ஒருத்தருக்கு வந்து டியூஷன் வச்சு அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்கலான்ட்டிருந்தாலும் அடிப்படையில் ஒரு புத்தகம் உறுதியாக நிச்சயமாக அவர் வந்து வெளியில போய் ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு போனா மட்டும்தான் படிக்க முடியுன்ற ஒரு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். இதுவுமே முழுமையான ஒரு சமமானதுன்னா இதை கம்பேர் பண்ணும்போது பன்மடங்கு சமமான ஒரு பரிச்சை. சரியா? அப்ப அந்த பரிச்சையில் விலக்கி நீட் வந்தது நீட் எனக்கு சிக்கல் நான் சொல்றேன். நீட்டுக்கு நான் பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது, நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. இது ரெண்டுமே சாதாரண வீட்டு பிள்ளைகளால பெருசா சம்பாதிக்க முடியாத பிள்ளைகளா, பெருசா சம்பாதிக்கிற அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளால அது சாத்தியம் இல்லை. அதனால அது அநீதி, அது வேண்டான்ற அடிப்படை அங்கு தொடங்குகிறது. நீட் அநீதியா இல்லையானா நீட் அநீதி, அதன் வழியாக வருகிற பிரச்சனை. அப்போ அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப இதுல பிளேம் பாலிடிக்ஸ்குள்ள போவதற்கு திமுக தரப்புல செஞ்ச ஒரு வேளை காரணமாக அமைகிறது. அது என்னன்னா, அதீத நம்பிக்கையை விதைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து நாங்கள் வந்தவுடனே தூக்கிடுவோம் அப்படின்ற துணியை கொடுத்து விட்டார்கள். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை நீக்கிவிடுவோம்ன்றாங்க. இப்பயும் நீக்கிறோம்னு தான் சொல்றாங்க. போன அரசாங்கம் வந்து மசோதாவை இயற்றியது, மீண்டும் ஒரு மசோதாவை இயற்றினோம்,
கொண்டு போய் நீட்டுறோம் அப்படின்னு இல்லாம அதை வேறாக அதை மாற்றுகிறார்கள். என்ன மாத்துறாங்கன்னா, ஒரு கமிட்டி போடுறாங்க, ஏகே ராஜன் கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில கல்வியாளர்கள் இருக்காங்க, பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. அந்த ஆளுமைகள் அதை அனலைசிஸ் பண்ணு அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. நீட்டால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அனலைஸ் பண்றாங்க. அந்த ஆய்வுல அதை பண்ணவே கூடாதுன்னு யாரு போய் கேஸ் போடுறா? பாஜக. அந்த ஆய்வே நடக்கூடாதுன்றாங்க. அங்க எங்களுக்கான ஒரு சிக்கல் இருக்குங்க, அந்த சிக்கல் சரி, அந்த நீட்டுங்கிற விவகாரத்துல சிக்கல் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு அனாலிசிஸ் பண்றோம், அதோடைய தாக்கத்தை பாக்குறோம், அதுமே பயனுள்ளதா இல்லையா, யாருக்கெல்லாம் பாதிப்பு வருது பாக்குறோம்னு சொன்னதே கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க. யாரு? பாஜக. போட்டுட்டு அவங்களே கேள்வி கேக்குறாங்க, நீட்டு நீக்கிறோம் நீங்க நிக்கல? அதுல இருக்கிற ஆட்களே நீட்டு நிக்கிறோம் திமுக தெரிஞ்சு நீக்குச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நாங்க நீட்டே நீக்க விட மாட்டோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன நோக்கம்? அடிப்படையில் நீங்க நீட்டை நீக்க கூடாதுன்றது தெளிவா இருக்கீங்க, அதானே? அடிப்படையில் நீட்டு நீக்க கூடாதுன்னு தான் உங்களுடைய கொள்கை. அப்ப அதை மட்டும் பேசுங்க, அதுக்காக வேலை செய்வீங்க. ஆனா இது வந்து வேறாக கேள்வி இருப்பீங்க, இது வந்து இரண்டு அரசியல் கட்சிக்கு இடையான போர் அல்ல, இது மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய நலனை பார்க்காமல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் இடையானது. இது மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்குமானதுன்னு சொல்லலாம், இது மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது. அதனால இது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருப்பதால் இது மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமானதாக இருக்கலாம். இது ரெண்டு கட்சிக்கு இடையான போராக அவர்கள் புரிஞ்சு கொள்வது. இதை ஜெயித்து விட்டால் அவர்களுடைய பெயரும் பன்மடங்காக ஆகும். இதை இதை ஜெயிக்கலைன்னா நம்ம வந்து அதை வச்சே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாமே அப்படின்றதுக்கு பயன்படலாமே தவிர வேற விஷயம் கிடையாது. அப்ப இந்த இந்த ஏகே ராஜன் கமிட்டியோடைய ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் தலைமைச் செயலாளர்கிட்ட வழங்குறாங்க. தலைமைச் செயலாளர் அதை வந்து ஆய்வு செஞ்சு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில அந்த பரிந்துரைகளை தான் நீங்க சட்டம் எழுதுங்க அப்படின்ற பரிந்துரையை தான் கொடுக்குறாங்க. அப்ப இதில் வலு சேர்க்கப்படுகிறது. நானும் எதிர்க்கிறேன், நீட் எனக்கு வேண்டாம், எங்க ஊர்ல எல்லாரும் பிடிக்கலன்றாங்க, நாங்க நிறைய போராட்டம் நடக்குது, அதனால வேண்டாம்னு சொல்லல. தாக்கத்தை பார்க்கிறோம், இந்த தாக்கத்தை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அனலைஸ் பண்ணோம், அதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனையை நான் என் தலைமைச் செயலாளர்கிட்ட சொன்னேன், அவருடைய பரிந்துரை இதுவாக இருக்கிறது, அதை என் சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு போறேன், என் சட்டமன்றத்துல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 234 பேர்ல 230 பேர் ஆதரவளித்து அந்த நீட்டை எதிர்க்கிறோம். அப்ப எக்ஸ்பர்ட்டும் ஓகே என்னாச்சு, அதிகாரிகளும் ஓகேன்ட்டாங்க, அதற்கு மேல இருக்கிற அரசாங்கத்தில் பங்கு கொள்ளுகிற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓகேன்றாங்க. இத்தனை பேரும் அதை சரின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அதற்குன்னு ஒரு வலு இருக்குல்ல, இந்த வலு பெற்றதை தமிழகத்தின் குரலை அதெல்லாம் நாங்க வந்து மதிக்கவே மாட்டோம், நாங்க வந்து அதெல்லாம் வரவிட மாட்டோம். ஏன் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தமிழக தலைவர் நினைச்சிட்டு இருக்காரா இல்ல ஜனாதிபதி நினைச்சிட்டு இருக்காரா? யார் அது? அவர் முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், எக்ஸ் ஐபிஎஸ், ஐபிஎஸ் கிடையாது அவர், எக்ஸ் ஐபிஎஸ். அவர் தன்னை ஜனாதிபதியாகவே உணர தொடங்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதை கொண்டு போய் யார்ட்ட கொடுக்க போறோம்? இதை ஜனாதிபதியிட்ட கொடுக்க போறோம். இதை இதை கையெழுத்துப்பட அதிகாரம் யாருக்கு இருக்கு? இதுல நீங்க என்ன சொல்ல வேண்டிய கிடக்கு? நீங்க வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. இங்க இருக்கிற அடிப்படை ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி ஒரு மாமன்றம் சட்டமன்றம் அதை எழுது, அதற்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெருவாரியான ஒரு ஒரு ஆதரவு குரல் இருக்கிறது. இங்க இருக்கிற பல்வேறு கட்சிகள் அதற்கு ஒரு உபதிரியாக இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தின் குரலை தமிழ்நாட்டின் குரலை எதிரொலித்தால் அதெல்லாம் நடக்காது. நீட்டு இருக்கும்னு சொல்றது உச்சகட்ட சர்வாதிகாரத்தனம். ஜனாதிபதியோடைய வாய்ஸ் அணிங்க, ஜனாதிபதி நீங்க தானா, உங்ககிட்ட வரப்போகுதா, நீங்க சொல்றீங்களா? ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக ஆக்குறது. ஜனாதிபதியுடைய பதவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவர் ஒரு கையெழுத்து போடுவார்ன்றது, அது ஏற்கனவே பவர்லெஸ் சொல்றத வந்து யாரு வந்து எதிர்க்கிறானோ, ஒரு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் கூட அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவர் வேணான்னு சொல்ல போறாருன்னு கூட வைங்க, அது நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நீங்கள் இடையில குறிப்பிட்டீங்க, ஏழை எளிய மாணவர்களால் இதுல பங்கு கொள்ள முடியலன்னு. ஆனா அண்ணாமலை தொடர்ச்சியாக ஜனாதிபதியின் குரலாக பேசுவது வேற பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, ஏழை எளிய மாணவர்கள் தொடர்ச்சியாக நீட் மூலமாக அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் இதன் மூலமாகத்தான் உருவாக்கி இருக்கிறோம், நீட்டு தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு உள்ளே வருவதற்கு வழி,
பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஃபீஸ் எல்லாம் நீட்டின் மூலமாக குறைத்திருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து அண்ணாமலை பேசி வருகிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரா சொல்லிக்கிறதுங்கிறது சரியானது இல்ல. நீட் இஸ் ஆன்டி புவர்னு சொல்லி கோர்ட் சொல்லு, கோர்ட் வந்து கண்ண முடிக்க சொல்லல, தரவுகளின் அடிப்படையில் சொல்லு. தனக்கு வந்து தரவுகளை கையில வச்சுக்கிட்டு நீட் வந்து ஆன்டி புவர்னு சொல்லுது. இப்ப கோர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் தப்புன்றாரா? அதை வந்து திமுக காரர்கள் சொல்லல, அதிமுக காரர்கள் சொல்லல, அதிமுக முன்னாள் அமைச்சரோ அல்ல திமுகவுடைய இன்னாள் அமைச்சர்களோ சொன்னது அல்ல. நீட் இஸ் ஆன்டி புவர்னு சொன்னது கோர்ட். அந்த கோர்ட் சொல்லும் போதுமே என் கிட்ட இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன்னு சொல்லுது. ஏகராஜன் கமிட்டி ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜோடைய கமிட்டி, அந்த கமிட்டி தான் அதை சொல்லுது. இது இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆண்டி போறேன் சொன்னது வேற ஒரு கமிட்டி, வேற ஒரு வழக்கின் வழியில சொல்றாங்க. இது அடிப்படைங்க ரொம்ப சாதாரண. இதெல்லாம் பச்சை பிள்ளையை கூப்பிட்டு சொன்னா சொல்லிடுவோம் ஆமான்ட்டு. இதுல உண்மையெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. நீட் ஆதரவாளர்கள் வந்து ஒன்னு நேரடியான அயோக்கியர்கள், அல்லது வந்து உண்மையை தெரிந்தே நான் என் மனசாட்சியை அடகு வச்சுட்டு நான் என்ன வேணா பேசுவேன்னு சொல்லக்கூடிய தைரியக்காரர்கள், தவறான விஷயத்திற்கு துணை போகக்கூடிய தைரியம் உள்ளவர்கள், அவ்வளவுதான் நீட் ஆதரவாளர்கள். இல்ல சுயநலக்காரர்கள். இந்த சுயநலக்காரர்கள் யாருன்னா தனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நீட் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்களை தவிர யாரும் நீட்டை ஆதரிக்க மாட்டாங்க. எனக்கு எம் பிள்ளைக்கு உதவுதுங்க நீட்டு அப்படின்னு சொல்லுபவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கலாம். அல்லது இந்த நீட்டு தவறு தான் எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் வந்து என் மனசாட்சி அடகு வச்சுட்டு அப்படித்தான் பேசுவேன்னு கங்கணம் கட்டியிருக்கிற ஒரு மோசமானவராக இருக்கணும். இந்த ரெண்டு பேர் தான் நீட்டை ஆதரிக்க முடியும். ஏன்னா அடிப்படையில ரொம்ப சாதாரணம். நான் 12வது படிச்ச பரிசெழுதுறதுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறத வச்சு மட்டும் நான் 12வது படிச்சிட முடியும். நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறேன், அதுல கட்ட வேண்டிய சொற்பத்தொகையை மட்டும் கட்டிட்டு மட்டும் நான் 12th எக்ஸாம் எழுத முடியும். ஆனா நீட்ல 98% பேர், 98% மேல இருக்கிற பேர் பாஸ் ஆகிற யாருன்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரைவேட் கோச்சிங்க்கு போனாங்க முடிஞ்சு வச்சா. அப்ப பிரைவேட்ல ஒரு 2 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க, சில பேர் 3 லட்சம் 4 லட்சம்ன்றாங்க, நமக்கு தெரியாது. நீங்க 2 லட்சம் வைங்களேன், இந்த 2 லட்சம் கட்டுறதுக்கு காசு இருக்கிற பிள்ளை மட்டும்தான் அங்க போய் இது பண்ண முடியும். அப்ப 98% மேல இருக்கிற பிள்ளைகிட்ட காசு கட்டுற வாய்ப்பு இருக்கிற பிள்ளைதான் 98% பிள்ளை மிச்சப்பட. அதையும் விடுங்க, 2வது அட்டம்ப்ட், 1st அட்டம்ப்ட், இந்த மாதிரியான அட்டம்ப்ட்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து இன்னொரு 60% வர்றாங்க. 60% பிள்ளைகள் யார் பாஸ் பண்றான்னா ஒரு அட்டம்ப்டாக அடிக்கிறவங்க தான். அப்ப நான் ஒரு தடவை படிச்சா பத்தாது, ஒரு தடவை நான் வந்து என்ட்ரன்ஸுக்கு காசு கட்டினா பத்தாது, ஒரு தடவை நான் தனியார் நிறுவனத்துக்கு காசு கட்டினா பத்தாது, நான் 2வது தடவை கட்டுறதுக்கு தயாரா இருக்கணும், நான் 3வது தடவை கட்டுறதுக்கு தெம்புலோனா இருக்கணும். அப்புறம் இதுல என்ன நியாயம் இருக்கு? இது வந்து ஒரு குழந்தைக்கு தெரியாதா? படிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்றாளுக்கு இதெல்லாம் தெரியாதா? இது வந்து ஒரு நியாயமானதா? அதெல்லாம் தெரியும். கிராமத்துல கோச்சிங் சென்டர் இருக்கா? நீங்க ஒரு டவுன்ல இருக்கிறது தானே, உங்க டவுன்ல நீட் கோச்சிங் சென்டர் எத்தனை இருக்கு? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் எத்தனை இருக்காரு? நீங்க அடுத்தட்ட ஊருக்கு போறீங்கல்ல? இல்ல ஊர்ல இல்ல, நான் திருமங்கலம், ஒரு 18-20 கிராமங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம் தான். ஆனா எங்க ஊர்ல நீட்டுக்கான எந்த விதமான மையமும் கிடையாது. இருக்கலாம், அப்படி இருந்தாலும் ஒன்று இருக்கும். ஒரு வாத்தியார் ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார், ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், ஒரு மேக்ஸ் வாத்தியார், அந்த ஊரில் பிரபலமாக இருக்க வாத்தியார்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் இனத்தையாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டியூஷன் நடக்கும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர மிகப்பெரிய கோச்சிங் சென்டர்களோ நிறைய கோச்சிங் சென்டர்களோ நடப்பதற்கு ஒரு அடிப்படையில் ஒரு டவுனில் பாசிபிலிட்டி ரொம்ப 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 குறையும். நான் டவுன்லேருந்து படிச்சு வந்த மாணவன் தான், 12வது வகுப்புக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ்னால் ஒரு 2 வாத்தியார் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரினா ஒரு வாத்தியார் இருப்பார், மேக்ஸ்னா ஒரு 2 வாத்தியார் இருப்பாங்க. இவங்க தான் பிரபலமாக நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட்டம் ஒரு டியூஷன் சென்டர் இருக்கு, இவ்வளோதான் இருக்கும். அதுல தான் எல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளையும் வந்து படிக்கிறது. அவர் 50, 100, 200 பேர் வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருப்பாரு, அப்படித்தான் இருக்கும், அதான் நிலமை. அப்ப நீங்க ஒரு ஒரு அடிப்பு சரி, இப்ப எனக்கு டவுன்ல இருக்கவனுக்கு இந்த பாடு, கிராமத்துல இருக்க பிள்ளைக்கு எங்க நீங்க வந்து கோச்சிங் சென்டர் வைப்பீங்க? இது கொரோனா நேரம் தானே, இந்த கொரோனா நேரத்தில் என்ன அறிவிப்பு அறிவிச்சிங்க? பொது தேர்வுகளும் வேண்டான்ட்டீங்க, பொது தேர்வே கேன்சல் பண்ணிட்டீங்க, நீட்டை நடத்தியா வேண்டிருக்கீங்க? பொது தேர்வே கேன்சல் பண்ணிட்டீங்கல்ல, நீட்டை நடத்தியா வேண்டிருக்கீங்க, நீ அங்கே வா இங்கே வாண்டீங்க, அதில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் இறந்துட்டால, ஒரு பையன் அப்பா இந்த
அப்ப நீங்க வந்து இதுக்கு கொரோனா புரோட்டோகால வச்சு நீங்க பொதுத்தேர்வு வேண்டாம்னு சொன்னவர்கள் நீட்டை அதை விட மிக முக்கியமான எக்ஸாமா கருதுவதற்கான காரணம் என்ன? எப்ப உனக்கு பொதுத்தேர்வுக்கே நீ பாடம் எடுக்கல, நிறைய பள்ளிக்கூடம் மூடி இருக்கு, கிராமத்து பள்ளிக்கூடத்தை நடத்தவே முடியாத சூழ்நிலை, இப்ப நீ நீட் எப்படி நடத்துற? நீ இதுல இருக்கிற பாடத்தை தான் கேட்க போறேன்னு சொல்றேல, எப்படி நடத்துற? அந்த பிள்ளைக்கு அடிப்படை பாடமே என்ன உனக்கு போயிச்சிடல, நீ பன்னெண்டாம் வகுப்பு ஆகிட்டே அதை முழுசா படிக்க முடியாத சூழ்நிலை, எப்படி நீ வந்து இந்த தேர்வுக்கு போய் படிப்பான எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஆன்லைன்ல வீட்டுல இன்டர்நெட் வச்சு லேப்டாப் வச்சு அதுல எல்லாத்தையும் செஞ்சு பாக்குற அளவுக்கு நேரம் இருக்கிற பிள்ளைகள் எங்க இருக்கு? வசதி இல்லாத பிள்ளைகள்ல யார் இருக்கா? எவ்வளவு பெரிய உச்சக்கட்ட அராஜகம் அது! வருஷம் வருஷம் நீட் நடக்கிறதே ஒரு பெருங்குடுமை, அதுல குறிப்பா இந்த வருஷம் நடக்கிறது பெருங்குடுமை. அப்ப அதை பற்றி அக்கறையும் யோசனையுமே இங்க இல்லையா ஐயா? அப்ப அடிப்படையில் என்னன்னா, இங்க இருக்கிற நீட் ஆதரவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக பச்சை புள்ள கணக்கு. இது சொல்லிக் கொடுக்குறக்கு என்ன வானத்துல இருந்து ஆள் குதிக்கணும்? இந்த கேள்வி எதுக்காக யார்ட்டா பதில் இருக்கா? யார்ட்டையும் இருக்காது. இதை ஆதரிக்கிற முன்னாள் பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள், ஒரு ஒரு கட்சியின் அனுதாபிகள் எல்லாரும் மனசை அடமானம் வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருந்தாங்க, எந்த யோசனையும் இல்லாம. இந்த 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 சாதாரண விஷயத்தை சொல்லி தர்றதுக்கு எங்க இருந்துங்க ஆள் வரணும்? இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, காணிச்சிங்கன்னா தெரியும், அது ஒரு ஒரு பெரிய மித்து. இதுக்கு முன்னாடி மட்டும் அரசு மாணவர்கள் எவ்வளவு பேருங்க படிச்சாங்க அப்படின்வாங்க, ரொம்ப விவரம் அது. அரசு பள்ளி மாணவர்கள்னு மட்டும் சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரும் அரசு உதயபுரம் பள்ளியை பற்றி பேசவே மாட்டாங்க. அரசு பள்ளின்றதோட புள்ளி வச்சிருவாங்க, அரசு உதயபுரம் பள்ளி மாணவர்கள் எல்லாமே பத்தி பேச மாட்டாங்க. தமிழ் வழியில் கற்றவர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க சொல்ல மாட்டாங்க. இந்த அரசு உதயபுரம் பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பு. தமிழ் வழியில் படிச்சு நிறைய பிரைவேட்லயும் கூட தமிழ் வழியில கற்றுக் கொடுக்குற இடம் இருக்கு. அவர்கள் வச்சிருக்கிற ஆர்டிஐ டேட்டா படி பாத்தீங்கன்னா அவர்கள் 500க்கு மேற்பட்டவர்கள் அதுல போயிட்டு இருந்திருக்காங்க. அவர்களுக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்படி என்னன்னா, ரொம்ப அழகா அப்ளை பண்றது அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்றது, அரசு உதயபுரம் பள்ளிகளை பற்றிய டேட்டா மொத்தம் மறைக்கிறது. அரசு உதயபுரம் பள்ளிகள் பெரிய ஒரு நிவாரணமாக இருந்தது. இன்னைக்கு பிரைவேட் நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வருவதற்கு முன்பு, அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வருவதற்கு முன்பு பல டவுன்ல இருந்தது இந்த அரசு உதயபுரம் பள்ளிகள் தான். 3000 மாணவர்கள், 2000 மாணவர்கள்னு படிக்க வச்சது, வருடத்திற்கு இவ்வளவு பேரை வந்து வெளியில் அனுப்பியதுங்கிறது மிக முக்கிய பங்கு அரசு உதயபுரம் பள்ளி மாணவர்கள்ட்ட பள்ளிக்கு உண்டு. அது டவுன்ல இருக்கும், அதற்கு ஏதோ ஒரு ஜாதி உதவி செஞ்சிருக்கோம், ஜாதி காரணமாக அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கிக்கலாம் பேக்கிங் வழியாக. அந்த பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு பேரை உருவாக்குச்சு அரசு உதயபுரம் பள்ளி. அந்த பள்ளிக்கூடங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்க சொன்னீங்கல்ல 18 கிராமம், உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அப்படி ஒரு அரசு உதயபுரம் பள்ளிக்கூடம், அதுலதான் அந்த 18 கிராமமும் வரும். இந்த 18 கிராமம், 20 கிராமம், 30 கிராமம் சுத்தி அங்க இருக்கிற பையன்லாம் ஓரளவுக்கு எப்படியாவது நகர்த்தி நகர்த்தி அங்க வந்து படிச்சிருவான். அதுல இருக்கிற கொஞ்சம் நல்லா தேரக்கூடிய ஆள்லாம் வந்து எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாலும் நம்ம படிச்சிடணும்னு வந்துடும். அங்கதான் ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்கதான் ஒரு ஹாக்கி விளாட முடியும், அங்கதான் ஒரு ஃபுட்பால் விளாட முடியும், அங்கதான் ஒரு பேஸ்கெட் பால் விளாட முடியும்ன்ற வாய்ப்பு இருக்கு. நகர்ந்து 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 வந்து இந்த இடத்துல படிப்பார்கள். அந்த பள்ளியை பற்றிய ஒரு அப்படி இடதுகையில தள்ளி விடுறதுங்கிறது இருக்குல்ல, அது பெரிய தப்பு. அந்த டேட்டாவை சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வேற. நீட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப அரசுமே அந்த தவறு திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கு. எனக்கு முந்தைய அரசு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் 7.5 கொடுத்தது, அத வந்து அரசு உதயபுரம் பள்ளி மாணவர்களுக்கு 7.5 எல்லாம் வேண்டாம், ஒரு 2.5 நகர்ந்துருக்கணும் குறைஞ்சபட்சம். அத வந்து இப்ப இருக்கிற அரசாவது அதை அதை செய்ய வேண்டியது இருக்கு. அரசு உதயபுரம் பள்ளி மாணவர்களுக்கான ஒரு ஒரு வாய்ப்பையும் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அரசு பள்ளியோடு அது நிறுத்தக்கூடாது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ரெண்டுக்கு இடையில டயர்ல நெசுங்கின மாதிரி ரெண்டு பக்கமும், அந்த பக்கம் பிரைவேட்டாக இருந்து பெரிய பணக்காரராக இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாதாலே, உச்சகட்டத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் போய் அரசு உதயபுரம் பள்ளியில மாட்டிப்பாங்கமே, அந்த வாய்ப்பை சரி செய்வதன் மூலமாக இங்க நிறைய கதவுகள் திறக்கும். அதனால இது எல்லாருக்கும் தெரிந்து செய்கிற பிள்ளை, அறிந்தே செய்கிற பிள்ளை,
அத்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க, இப்ப நான் சொன்ன எல்லா விடைக்கையும் யாராவது ஒரு கேள்வியா எழுப்பியிருப்பாங்க, தெரியாதா? நான் நல்லா தெரியும். நிச்சயமா நீங்க சொன்ன ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள். அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸும் மட்டும்தான். ஒரு 2000 ரூபாய் தான் வேறுபாடு. ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் மெட்ரிகுலேஷன் அல்லது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்பது 2 லட்சம். அப்போ இவர்கள் அரசு பள்ளி மாணவர்களோடு சேர்த்து நடத்தப்பட வேண்டும் என்ற முக்கியமான ஒரு புள்ளியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இதுல முழுக்க முழுக்க கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது திமுக அதிமுக அல்ல, ஒன்றிய அரசு தான் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்ல, அது அதுதான் நீங்க முன்னாடியே சொன்ன அரசியல் கணக்கின் வழியில வந்து அதீதமான நம்பிக்கையை கொடுத்துட்டார்களான்ற கேள்வி வந்து நியாயமானது. ஆனா அத்தோடு இது முடியுமா? திமுக மட்டும் நினைச்சா முடியுமா? திமுக கையெழுத்து போட்டுருச்சுன்னா நீட்டு போயிருமா அப்படின்ற அடிப்படை கேள்வி இருக்கு. அப்ப அடிப்படையில இது ஒன்றிய அரசுடைய கையில இருக்கு, அதற்கு எதிரான போராட்டத்தை தான் செய்ய முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வந்த உடனே அதை செய்ய முடியாது, அதற்கான நடைமுறை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு எப்படி செயல்படுதுங்கிற கேள்வியின் அடிப்படையில பார்த்தா எனக்கு பெரிய விமர்சனம் இல்லை. ஏன்னா ஏகே ராஜன் கமிட்டி, அதற்கு பின்னால வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட வந்தது, அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நடத்திட்டு இருக்காங்க, அதுல எனக்கு குழப்பம் இல்லை. ஆனா அரசியல் கட்சியாக அது கொடுத்த அதீத நம்பிக்கையின் மீது எனக்கு கேள்வி இருக்கு. அரசாக கரெக்டா அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டு இருக்கு. அரசு அரசியல் கட்சியாக தேர்தலுக்கு முன்பே அங்க வந்த உடனே போயிடும் அப்படின்ற டோனை எடுக்காம இருந்திருக்கலாம். அந்த டோன் வந்து ஒரு இன்னொரு ஃபால்ஸ் ஹோப்புக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்றதையும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒன்றிய அரசை எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமாக்கியது யாருன்னு கேள்வி வரும். இப்ப ஏகே ராஜன் கமிட்டிக்கு எதிராக வழக்கு போட்டது யாருன்னு கேள்வி வரும். அதையும் கொடுங்க, இப்ப கொண்டு வந்திருக்கிற மசோதாவை, தமிழ்நாட்டு மசோதாவை எதிர்த்த 4 பேர் யாரு, எந்த கட்சிக்காரருன்னு கேள்வி வரும். கொரோனா காலத்துல பொதுத் தேர்வை ரத்து செய்தீர்களே, ஏன் நீட்டை ரத்து செய்யலன்ற கேள்வி வரும். இப்படி எண்ணற்ற கேள்விகள் வரும். பொதுப்பட்டியலில் வந்து கல்வியை மாநிலத்துக்கு கொடுத்துட வேண்டியதானே, நகர்த்தி கொண்டே வச்சுக்கோங்க, மாநிலங்களே கல்வியை உறுதி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் யார் தடுத்தா? அப்ப நீங்க கைக்குள்ள வச்சிருக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க. நீங்க எல்லா பவரையும் அடிச்சு நொறுக்கி மாநில உரிமைகளை சிதறடிச்சு கொண்டு போய் மையமாக குவிப்பது முடிவு பண்ணிட்டீங்க, குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு வேறு வேறு கலர்கலரான காரணங்களை தேடுறதுல அர்த்தம் இல்லை. அதுதான் அண்ணாமலை தெரியாது சொல்லிட்டாரு, நாங்க நீட்டை ஆதரிக்கிறோம்ட்டு. அப்புறம் என்ன அதுல குழப்பம்? நீட்டு வேணும்னு யார் பிடிச்சி நிக்கிறா? நீட்டு வேணாம்னு யாரெல்லாம் சொல்றா? நீட்டு வேணாம்னு யாரெல்லாம் சொல்றா? திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, பாமக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, தமிழ்நாட்டு காங்கிரஸ் வரைக்கும் அந்த நிலைமைதான். அதுல இருக்க ஒரு தலைவர் வேற மாதிரி பேசலாம், ஒரு சிலர் வேற மாதிரி பேசலாம், அது வேற. இங்க இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லுது, சட்டமன்றத்துக்கு செல்லாத மையமும் சொல்லுது, சட்டமன்றத்துக்கு செல்லாத நாம் தமிழரும் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு கோபால் வேற பக்கம் நிக்கிறாரே, அவர் யார்? அவருடைய நிலைப்பாடு. இப்ப கேள்வி எங்கிறத ஆரம்பிக்கணும். முதல்ல எதிர்த்து அதை சொன்னபடி செய்யாதவரு, சொன்னபடி செய்ய முடியாதவர்கிட்ட கேள்வி வைக்கணும், கண்டிப்பா கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் விடவே மாட்டேன், நீட்டு இருக்கத்தான் செய்யும் சொல்றால கேள்வி கேட்கல. கள்ளு கூட நகர்த்தாம, கள்ள கூட நகர்த்தினா அதை விடாம குறுக்க வந்து படுத்துட்டு, அதுக்கு பிறகு ஏன் நீ ஒழுங்கா நகர்த்தல, நாங்க குறுக்க இருந்தா என்ன, எங்களை தூக்கி எறிஞ்சு நீ ஜெயிச்சு காட்டணுமா இல்லையா சொன்னியா இல்லையா அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட ரீதியான சிக்கல்களையும் கூட இந்த நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல மருத்துவர் மாணவர் சேர்க்கையை வந்து ஐஎம்ஏவே கையாளும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை கூட இதில் எதிர்த்திருக்கிறார்கள். மருத்துவர் எழிலன் வழக்கு போட்டிருக்கிறார். இது எல்லாம் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் கடைசியில் பாதிக்கப்படுவது மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னமும் கூட இந்த நீட்டினுடைய தாக்கம் முடிந்து விடவில்லை, இன்னும் ரிசல்ட் வர வேண்டியது இருக்கிறது. இப்போ என்ன பயமாக இருக்கிறதுன்னா, தேர்வு எழுதி முடித்தவுடன் ஒரு மாணவர் இறந்து விட்டார். தேர்வு எழுதி 2 நாட்கள் எப்படி வரப்போகிறதோ முடிவுகள் என்ற அச்சத்தில் ஒரு மாணவி இறந்திருக்கிறார். இன்னும் முடிவுகள் வரும் பொழுது இன்னும் எத்தனை பேர் இந்த தவறான முடிவை எடுக்கப் போகிறார்களோ என்ற அச்சம்தான் பல பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கிறது, பல அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இதை இந்த அரசு எப்படி கையாள வேண்டும்? இன்னும் இந்த ரிசல்ட் வருவதற்கு இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களில்
என்ன செய்ய போகிறது அரசாங்கம், என்ன செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம்? அடிப்படையில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை நினைவுபடுத்தின என்எம்சி பில் வந்து மிக முக்கியமானது. நீட்டு முடித்தாலும் உங்களால் அப்படிலாம் விட்டுற டாக்டர் ஆகிய மாட்டோம், நாங்கள் நெக்ஸ்ட்டுன்னு வைப்போம். அதாவது ஒரு டாக்டர் வந்து அந்த அந்த 5.5 வருஷம் படித்து பாஸ் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி ஒரு பரீட்சை வைப்பார், அந்த பரீட்சையில் உட்காந்து பாஸ் பண்ணணும். அந்த பரீட்சை இதற்கு முன்னாடி இருந்தது யாருக்கு இருந்ததுன்னா, வெளிநாட்டில் போய் ஒருத்தர் படிச்சு வர்றாரு. அந்த வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்றவர் தரமான மருத்துவராக இருக்காரா நமக்கு தெரியாது. உக்ரைனில் படிக்கிறார், சைனாவில் படிக்கிறார், இந்தோனேஷியாவில் படிக்கிறார், ரஷ்யாவில் படிக்கிறாரு, அங்கே படித்தாரா, போலியோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாரா, மன்னாரன் கம்பெனியில் படித்தாரா, நல்ல மெடிக்கல் கம்பெனியில் படி நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து அரசு என்ன செய்யுது, எனக்கு ஒரு பரிசு எழுதி இங்கே நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற பரிசை பாஸ் பண்ணா தப்பா அப்படின்னு சொல்லுது. அதில் ஒரு அடிப்படை நியாயம் நமக்கு தெரியும். ஆனால் அது பாஸ் பண்ண எவ்வளோ பேர் தெரியுமா? 20% குறைவாக தான். அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து டாக்டர் ஆகாமல் திருள தீர டாக்டர் ஏகப்பட்ட பேர் 5-6 வருஷம் அங்கே போய் படிச்சுட்டு இங்கே வந்து வேலையும் இல்லாமல் இந்த பரிசைக்கு ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு அடிப்படை டிகிரியே வச்சிருந்தும் அது டிகிரி இல்லாமல் தன் வாழ்க்கையே நாசமாயிடும். வெறும் 20% கீழே இருக்கிற மாணவர்கள் தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நிலைமை என்ன? இதை ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாவே தகுதி இல்லாமலாம் அவன் பாஸ் பண்ணலையா, இல்லை அந்த டெஸ்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்களா, எதுனாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அப்படின்ற கேள்வியில. இங்கே இருக்கிற மருத்துவக் கல்விகளில் கல்லூரிகளில் நிறையா ரூபா வெளியில் கம்மி, அந்த வெளியே கம்மியாக இருக்கிறதுல படிச்சுட்டு வந்து இங்கே அவன் ப்ராக்டிஸ் பண்ணனா அப்புறம் நான் கடன் நடத்த முடியுமா அப்படின்ற கேள்வியும் அதுக்குள்ளே இருக்கா? ஏன்னா ஒரு 50% பாஸ் பண்ணிட்டான்னா அது வேற, அவன் அங்கே இருக்கிற பாஸ் பண்ணிடுறான். 50% கூட பாஸ் ஆகாமல் விரும்பி 20 கீழே தான் பாஸ் ஆகணும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அது? அதையே பரிச்சயத்துக்கு இப்போ வைக்கிறீங்க, எதுக்கு வைக்கிறீங்க? அரசு ஒரு கல்லூரி நடத்துது, அந்த அரசு கல்லூரியில் படிக்கலாம், அதில் நீங்கள் ஒரு பரிச்சை வைக்கிறீங்க, அதை பாஸ் பண்ணுறான். அந்த படித்து வர்றோம் மருத்துவராக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற மறுபடியும் ஒரு டெஸ்ட் போய் சொல்றதுக்கான காரணம் எங்கே இருந்தது? யாருக்கு ஆதரவாக வருது? அப்போ யாரெல்லாம் படிக்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? பணக்கார பையன் மட்டும் படிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றீங்களா? அதுக்கும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பீங்க, அதாவது அதுக்கு ஒரு தனியார் கோச்சிங் சென்டர் வைப்பாங்க, ஆப்டிடியூடு இப்படிலாம் வரும், இதெல்லாம் அப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அதற்கு ஒரு பணம் கட்டுவாங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்தலேருந்து நகர்ந்து இன்னொரு நீட் எழுதணும். எதுக்கு? யூஜியிலேருந்து பிஜி படிக்கிறது, பிஜி முடித்த பிறகு மறுபடியும் ஒரு நீட் எழுதணும், அது எதுக்கு? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கு. அந்த டாக்டர் பரிச்சை எழுதி பரிச்சை எழுதி பரிச்சை எழுதி சேர்த்து போவான். ஏற்கனவே டாக்டர் அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. யூஜி முடிச்சதுக்கு பிறகு உட்காந்து பிஜிக்காக அவன் என்ட்ரன்ஸுக்கு படிச்சு மறுபடியும் பிஜி படிச்சு பிஜி முடிச்ச பிறகு மறுபடியும் என்ட்ரன்ஸுக்காக படிச்சு ஆனால் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சு ஒரு மருத்துவர் கிடைக்கிறது இவ்வளவு கொடுமையா படுத்தீங்க. தகுதியான மருத்துவரை எப்படி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உருவாக்க? இவ்வளவு கொடுமை இருக்கு. இது எதுக்கு இவ்வளவு விளக்கமா மாணவர்கள் சொல்றேன்னா, இதுதான் ரியாலிட்டி. ஒன்றிய அரசு இப்படித்தான் சட்டம் எழுதுது. இவ்வளவு கொடுமையாக இதை மாத்துறாங்க. எதுக்காக மாத்திரம்? இங்க இருக்கிற ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்பு தெளிவான வகையில் கிடைக்காது, அதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. அது கிடைக்க விடாம செய்யறது தான் பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதுதான் ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் வந்து இதுதான் ரியாலிட்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நகரணும். இதை எதிர்த்து சண்டை போடுவது போராடுவது அப்படின்ற மேண்டிட்டு இதான் ரியாலிட்டின்னு சகிச்சுட்டு போய் படுத்த முடியாது. எனக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக நான் பேச வேண்டும், நான் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக அரசாங்கத்தோடு துணை நிற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைஞ்சு இதை எதிர்த்து போராடி வெல்வதற்கான ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு கண்ணி தான் இன்னைக்கு மசோதா நிறைவேறுக்கிறது, அதை எடுத்துட்டு போய் ஜனாதிபதி கொடுக்க போறாங்க. ஜனாதிபதி மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு புள்ளியில் இருந்து என்ன செய்ய போகிறதுன்ற கேள்வி. நீங்க வந்து அதிமுகவோட எம்பிக்கள் ராஜ்யசபால இருக்காங்க, அப்ப அவர் ராஜ்யசபால இருப்பவர்களுடைய குரல் என்னவாக ஒழிக்கும்? இங்க இருக்கிற விச்ச எல்லா கட்சியும் ஒரு புள்ளியில இருந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்க போகிறது என்ற கேள்வி எல்லாம் வச்சு. அப்ப நாம இன்னைக்கு படிப்பு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தயவு செஞ்சு எந்த தோல்விகளையும் நம்மளை புள்ளி வைக்கிற எண்காடாக வச்சுக்கூடாது. இது அரசியல் வந்து மாணவர்கள் தலையில் விழுந்து விட்டது. பல நேரங்களில்
தமிழ்நாட்டு அரசியலில் மாணவர்களுடைய பங்கும் குரலும் போராட்டமும் பெருசா இருந்தது. அதனுடைய மீழ்ச்சியான நாட்கள் தான் இது. முன்னாடி இருந்தவர்களுக்கு அது எளிமையா தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிட்டாரு, தாத்தா பாத்துக்கிட்டாரு, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கிற ரோட்ல வந்துட்டோம். அதனால நமக்கு வித்தியாசமா தெரியும். இந்த அரசியல் மாணவர்கள் தலையில் இந்த வயதில் விழுந்திருக்க கூடாது, விழுந்துருச்சு. இதை போராடித்தான் ஆகணும். அதற்காக மோசமான முடிவுகளுக்கு நோக்கி போக வேண்டாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஓப்பனாக ரியாலிட்டி இதுதான், இதுதான் நடக்கும், இதற்கான போராட்டத்தை நம்ம இருக்கோம், இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு கிளியரா இது தன் நாளில் கொடுக்க போகிறோம். அது இத்தனை நாளில் வந்து அவர்கள் பதிலளிக்கணும். அதற்கான அழுத்தத்தை நம்ம கொடுப்போம். எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா தூக்கி ஆன் த டேபிள் போடுறது. இது அடுத்த வருஷத்துல முடிஞ்சிருமா? இந்த இந்த நீட்ல இப்படி ஆயிடுச்சு, இப்போ வருகிற வருஷத்துலயே நீட்டை ஒழித்து விடுவார்களா? முடியாது. நீங்கள் சொன்னது போல தெரிந்தோ தெரியாமலோ இந்த போராட்டத்தின் சுமை மாணவர்கள் மீதும் விழுந்திருக்கிறது. இதை தாங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மறைந்த இந்த மாணவர்களுக்கு பேரலையின் சார்பாகவும் பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் சார்பாகவும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இனி ஒரு உயிர் பறிபோகக்கூடாது என்கின்ற நம்பிக்கையில் அனைவரும் அடுத்து நடவடிக்கைகளை பார்த்து செல்வோம், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.